அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நடராஜன் அவர்கள். பெரியம்மா செத்ததுக்கு அவன் தண்ணி போட்டாத்தான், நான் வாங்கி கொடுத்து போட்டாத்தான் அவனுக்கு அழுக வருமா?
சோகம். காலம் அப்படி வந்துருச்சு, மனுஷன் எதை எதை எப்ப செய்ய போறோம்னு தெரியல. ஆனா அருமையான ரசிகர்கள் கடல் மாதிரி கூட்டம் பாத்தியலா, இந்த கோட்டைப்பட்டின டவுன்லயும் கூட்டம். கருமையான அந்த தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த தெய்வத்துக்கு நேரம் மேடை அமைகிறது எங்கேயுமே அமையாது. அமையாது. இன்னைக்கு சிறப்பா நம்ம தெய்வத்துக்கு நேர உண்மை மேடை. ஏன்னா இதுதான் நாடகம்ங்கிறது தெய்வத்துக்கு தான் முறையா நடத்துறது. நடக்கணும். சில ஊர்ல நாடகம் ஒரு பக்கம் இருக்கு, நாடகம் கோயில் ஒரு பக்கம் இருக்கு. கோயில் பூசாரி சட்டி தவச்சர் போடாம முதல் வேட்டி விட திட்டுமே பார்த்தா விபூதி எடுக்கிற வீடு இருக்குன்னு அமைய இதே தடவிக்கிட்டு மன்னிச்சு. அப்படி வாழ்க்கை அப்படி இருக்கு. அதான் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்க நான் வளர்த்த ஆத்தாக்கா. பெண் வர்க்கம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கூட்டமாக இருக்கிறவங்களை இவரை மட்டும் நம்ம நம்பவே விடாது. யாயா பெண்களை மட்டும் எப்போவுமே வாழ்க்கையில் நம்பவே விடாது. ஏதோ நீ அடிபட்டு சொன்னவனா ஒரு ஆள் கைதட்டாருவார். எல்லாம் நம்ம குரூப்பு, நம்ம வங்காளி எல்லாம் ஆள் சிங்கிளாக தான் நாடகம் பார்க்க. நம்ம குரூப்புனா பாதிக்கப்பட்ட குரூப்பா? ஆமாங்க, பாதிக்கப்பட்ட குரூப்பு. ஆம்பளை தாங்க. என்ன சொல்கிறேன், லவ் பயிலுன்னு நம்ம ஆம்பளையால் தான் மருந்த குடிப்பேன், தாடி வளர்ப்பேன், சுருக்க போட்டு நிற்பேன், வெட்டுவேன், குத்துவேன். எந்த பொம்பளையாவது லவ் பயில் செத்துருக்கா மயில விட சாகாது. சாகனை நம்ம ஆளு கேன பயில் அந்த தாடி வளர்த்துக்கணும். மூதவி அஞ்சு வயது தாடி ஆகிற போல இவன் தாடியை வளர்த்துக்க தெரியுறேன். எங்கே போனாலும் பிரச்சனைனா மனுஷன் இந்த இருக்கா. நான் வளர்த்த தம்பியை இவெல்லாம் கைமுட்டி மெம்பர்கள், கமிட்டி மெம்பர்கள். இந்த இருக்கா பாருங்க தம்பி, வேற தெரியுமா இவன் தான் சச்சின் டெண்டுல்கர். எது பேட்டு தொண்டி எப்ப பார்த்த ஆள் பாருக்க என்ன காட்டுல டோரி பண்ற மாதிரி இருக்க. இந்த இருக்க இவன் யாரு தெரியுமா? யாரு இவன் தான் சடேஜா. சடேஜானா அடிச்சான் பாரு சந்தில சட சட சட. என்னது மூத்த இருந்தா மூதை வேற என்ன அடிக்க போறேன். இவன் யாரு தெரியுமா? இவன் தான் கங்குலி நக்குமால வச்சிருந்தேன். ஆமாங்க கங்குலி. அதுக்கு பின்னால ஒருத்தவங்க இருக்க. அவன் யாரு ஏமாப்ள கங்குலி நக்குமால வச்சிருந்தாள். இப்ப நக்குமா யார் வச்சிருக்கேன்? நக்குமா வந்து டீ கடை சுந்தரம் வச்சிருக்கேன். இப்பெல்லாம் அப்படி இல்லையா, கணக்கு மாறிச்சு. நீங்க எல்லாம் புலைக்க தெரியாம இருக்கீங்க சண்டாலங்கா. வருஷம் வருஷம் ஆறு மாசத்துக்கு ஒருத்தர் லீஸுக்கு எடுக்கிறான்டா. எல்லாமே இப்ப லீஸுக்கு ஆயிடுச்சு. புரஞ்சு கடை லீஸ், பார் லீஸ். அவன் தான் தம்பி நோனி, டோனி. டோனி வளர்த்த தம்பியெல்லாம் இப்ப நல்லா சந்தோஷமா சிரிப்பேன். நாளைக்கு சனி ஞாயிறு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். திங்கக்கிழமை காலையில பள்ளிக்கூடம் போயில. என்ன என்ன குத்து போக மாட்டோம்மா. பதினோரு மணி வர்றதே, பத்தே முக்கா வர்றதே, போக மாட்டோம்மா. வயித்த வலிக்குதும்ப. பதினொன்னே காலுக்கு பார்த்தாலும் வேலைக்கு இருக்க சூழல் இருக்கும் பேக்கு. அவ்வளவுக்கு படிப்பு. யாரு நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கேன். பொறுமையா இருந்த நாடகத்தை ரசிக்கணும். நம்ம ஊருக்கு வந்த பிரச்சனை, எந்த ஊருக்கு போனாலும் தெய்வத்தை வணங்கினாத்தான் நினைச்ச காரிய நிறைவேறும். நம்ம ஆடுகள்லாம் பார்த்தியா அப்படி கயறு போட்டு எவ்வளவு ஒற்றுமையா. இது மாதிரி கயறு போடுறதுதான் பிரச்சனையே. ஏப்பா ஏய், கயிறு போட்டதுக்கு அப்புறம் தாண்டா பிரச்சனை இல்லை. கயிறு போடாம எதுவும் செஞ்சாதான் பிரச்சனை. நீங்க நினைக்கிறதே தவறு. என்ன இப்ப எல்லாமே பிரச்சனை. என்ன கயிறு போட்டாலுமா? ஆமாயா. தாலி கட்டினாலுமா? நீ தாலி கட்டினா நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. தாலி கட்டுறதுல குளிக்கையில பாரு, தாலி ஆணில கிடக்கும். அம்மா அப்பதாயா மஞ்சள் தாய்கள் தாய்கள் உண்மை தாய்கள் சிரிக்கிற பார்த்தா உண்மையா தான் இருக்கும். எல்லா குறிப்பும் அப்படித்தான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த தாலி கறி இல்லாத தாலிகள் கஷ்டப்படுற இந்த கொத்தனார் உண்டாட்டியெல்லாம் பார்த்தா தாலி கறி தான் போட்டிருக்கேன். என்ன செய்யு பாவம். அவன் எண்ணூறுரூவா 900 சம்பளத்தை வாங்கி போகையிலே ஒரு 500 செலவு பண்ணிவிட்டு 300 வீட்டுக்கு கொண்டு போய் 300 கொண்டு வந்து பொண்டாட்டிட்டு சோறு வாங்கி திங்கும்னே படுறவா. அந்த குழுவுக்கு வர ஆத்தி குழுவை யாகப்படுத்திட்டு சண்டாலே. ஏப்பா எங்கே இருந்து வந்து கொடுக்குறாங்க தெரியல. லோனு மயிரப்படுங்கள லோனு குழு குழு குழுன்னு அந்த தலைவியை நான் வளர்த்தா. உங்களெல்லாம் ஆத்தா உங்களெல்லாம் விவரம் தெரியலை. நீங்கள் வாட்டில் லோனில் பணம் கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம்னு நீங்கள் பணம் வாங்குறீ. நீங்கள்லாம் பொழைக்க தெரியாமல் பொழைக்கிறீ. ஏன் அவன் எப்படி லோனுக்கு பேர் வச்சிருக்கான் பாரு. என்ன ஆசீர்வாதம்னா? என்ன என்ன ஆசீர்வாதம்னா? உங்களை கும்பிட்றேன்னு அர்த்தம். 50,000 பணம் வாங்குற வரை நம்மால் கும்பிடுவேன். அண்ணே அம்மா சார் கும்புற சார் வாங்குற வரைக்கும் எதில் கையெழுத்து வாங்கணும் சார். சார் கும்புற சார் கும்புற சார் வாங்கினோன்னா அவன் கும்பிடுவேன். பணத்தை கட்டிடுமா கும்பிட்றம்மா அம்மா கட்டிடுமா கும்பிட்றம்மா கும்பிடும் அவன் கும்பிடுவேன். இன்னொன்னு இருக்கு தெரியுமா? எப்படி விடிவெள்ளி மயிரப்புடுங்கன்னு? ஆமா விடிவெள்ளி. அது நம்ம கும்பலையாளுக்கு தெரியல. விடிவெள்ளினா என்ன? என்ன நம்ம வீட்டுல விளக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிருவேன். இதோட எங்க வேறு இருந்து கிடக்கட்டும். இல்ல இல்ல விடிஞ்சா வந்து வீட்டுல நிப்பேன். விடியும்னு வச்சுருவேன். 6 விளக்கு வச்சுட்டா பணம் வாங்குறேன். கேளுங்க உண்மையா பொய்யான்னு. அதுல வர குழு தலைவி 5 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி.
நூத்தம்பது ரூபா பேக்கு மயிறு போட்டுக்கலாம், கேன் மயிறு ஓட்டு கேன் பேக்கா மயிறு போட்டு குடிக்க கஞ்சி மயிறு இருக்கா அவங்க பில்டப். ஏய் கல்யாணமா காச கட்ட நல்ல மரியாதை இல்லை, உன்னைய குழுவை விட்டு நீக்கி போடுவே மயிரை பிடிங்கி போடுவே, பெரிய இந்த குழுல சேர்ந்துருக்காங்க. அது பெரிய இந்த குழுல சொல்லிக்கொண்டு எங்களை கலைப்பணியை நீயே துவங்க நன்றி. நாளா சந்தோஷமா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லிருக்காங்க. செத்து நம்மால புராந்தி பொழுதைக்கு குடிக்கிறான யாராச்சும் எடுத்துருக்கானா பாரு. அதானே ஒருத்தன் கூட சாக மாட்டேன், எல்லா யாருக்கும் மறந்து பிராந்தி தான். ஓ நம்ம ஆளு எதுல விபத்துலாம் சாவேன், வேற எங்கேயும் சாக மாட்டேன். நீ நல்லா பாருங்க, தண்ணி சாப்பிட்ற ஆளு எங்கேயாவது முடியாம வந்து காய்ச்சல் வந்துச்சு அது வந்துச்சு இது யாரா இறந்து போயிருக்காளா இல்லை, பைக்கில் ஓனா மோதுனா பாலக்கட்டையை மோதுனா அது மாதிரி அன்றாதான். எதுக்கு பாலக்கட்டையை நம்மால் மோதுனேன், ஏன் செக்அப் பண்றேன் நல்லா இருக்கா இல்லையா. பத்து வருஷமா இருக்கே ஊருக்கு ஊரு பாரு, இந்த ஒரு பத்து பாலக்கட்டை கட்டிருப்பாங்க. ஆமா ஒரு ஐம்பது ஐநூறு மீட்டர் அறுநூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல. சரி அந்த பாலக்கட்டுல தண்ணி ஓடுறதுக்காக. எதுக்கு இந்த மயில் கல் எல்லாம் போய் மோதுறா? அதெல்லாம் தண்ணி கல்லு நல்லா ஊனி இருக்கா, தண்ணி ஓடுறதுக்கு இல்ல. நம்ம ஆளுங்க பங்காளி எல்லாம் தண்ணி போடுறதுக்கு எல்லா விஷயம் போச்சு. ஆமாங்க தண்ணி போகுது. ஆனா நம்ம ஊருக்கு வந்த விஷயம் தெய்வத்தை வணங்கி. ஆமா இப்ப எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கலாத்தேன். நினைச்ச காரியம் இறைவனை வளர்த்த ஆத்தா இந்த காளியம்மன் ஆலயம் அந்த கர்ப்பகாம்பிகை அந்த தெய்வத்தை மகாலிங்கேஸ்வரரை வணங்கி கலைப்பணியை தொடங்க அந்த கோட்டை பண்ணத்தில் வீட்டில் இருக்கும் காளியம்மா எல்லா தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை தொடங்குவாத்த ஆரம்பிக்க. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும். வாங்கி வச்சுக்க விளம்பரம் இல்லாமல் கொடுக்கணும் அன்பளிப்பு. ஆமாம் அரசியல் சார்ந்தது அன்பளிப்பே வேண்டாம். நீங்கள் கொடுக்கலாம் அவர் பாசம் என்னோட வேனில் வந்தார் மேடையில் ஏறாது அப்போ என்னையே விரட்டி விட்டுருவா உன்னையே விரட்டி விட்டுருவாங்க. நான் காலையில் 3,300 லோனு கட்டணும் வேற. ஏன்னா இந்த 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம 20 45,000 50,000 போயிடும். நிறையா டிக்கெட் எடுத்தியா டிக்கெட் எடுத்துக்காங்க அப்பா காலையில் கண்ட்ரைட்டு இவன் தெமாட்டேன் எடுத்தோம்ல அசந்தேட்டா கண்ட்ரைட் வரையில தூங்குற மாதிரி இதுலேயும் மூத வித கண்ட்ரைட் வேலாக்குற கணக்கு வழக்கு தெரியாத போல. சரி ஓயாமல் சீட்டை அனுக்கிருப்பேன் 1, 2, 5, 6 என்ன பொருள் வேணாலும் வாங்கிடலாம். இப்ப முதல்ல எல்லா பொருளும் வெளியே உள்ள மருந்து பொருள் கடையில் மறைச்சு வச்சு வித்தாங்க. இப்போ எல்லா பொருளும் கிடைக்குது, சிலாபத்தா இருக்கு. ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பொருள்? கணேஷ் போயில. அதுக்கு நம்ம ஆள் ரொம்ப டீசன்டா கேப்பேன் தெரு. என்ன நான் நினைச்ச உள்ளங்க ஏதோ அரிக்குது போல அவங்களுக்கு. ஓ அரிப்பு நம்மள கேக்குறேன் அண்ணே இருக்கா? இப்படி கேக்குறேன் ஏதோ இருக்கு போல. இன்னும் கேக்குறேன் ஏதோ முக்கியமான இந்த பேர் வச்சிருக்கா தலானி முட்டையா? தலானி முட்டையா? ஆமாடா அதுவும் தலவாணி முட்டை தான்டா. அது உண்மை சின்ன முட்டையாக பெருசு தலைக்கு வைக்கிறது, இது முழுங்கி வாய்க்கில் வச்சுக்கிறது, இது வாயில் வச்சு உதோட தலை போடுறதுக்கு, அது தலையில் நல்லா வச்சு படுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம தெய்வத்தை வணங்கி குடும்பத்தோட கோட்டை பட்டினா வருவோம், நாம வருவோம். இந்த குறைகள் எல்லாம் காளியம்மனுக்கிட்டே சொல்வோம், குறைகள் எல்லாம் காளி அம்மன் கிட்டே சொல்வோம். குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம், நாம குடும்பத்தோட கோட்டை பற்றினா வருவோம். குறையெல்லாம் காளிக்கிட்டே சொல்வோம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்த காளியம்மனை நினைப்போ, நாம கவலை வந்த காளியம்மனை நினைப்போ. குடும்பத்தோட
சுட்டில் கட்டுவோ, பிள்ளை வர வேண்டி நாம சுட்டில் கட்டுவோ, எத்திகரண செலுத்தி நாம மணி கட்டுவோ. பிள்ளை வர வேண்டி நாம சுட்டில் கட்டுவோ, எத்திகரண செலுத்தி நாம மணி கட்டுவோ. அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அந்த காளியார்த்தா அந்த கர்ப்பாகாம்பிகை ஐயா மகாலிங்கேஸ்வரர்ட்ட சொல்வோ. நாங்க ஆனந்தமா இருப்பதெல்லாம் ஐயா மகாலிங்கேஸ்வரர் கையிலே. கொடுபட்டால கோட்ட பட்டின வருவோம், நம்ம கொலையெல்லாம் காளியம்மன் சொல்வோம். வெட்டையாரி வரால் ஐயா காளியாத்தாரா, வெட்டையாரி வரால் ஐயா காளியாத்தா, கற்பகாம்பிகை மகாலிங்கேஸ்வரர். வேட்டையாடி வாரோம் இங்க காளியம்மனா, வேட்டையாடி வாரோம் இங்க காளியம்மனா, வேதனைகள் தீர்த்தவளும் காளியம்மனா. ஆட்டமாடி வாரோலையா அந்த காளியம்மனா, ஆட்டமாடி வாரோம் இங்க காளியம்மனா, ஆட்டமாடி வாரோலையா காளியம்மனா, ஆதரிக்கும் தெய்வமுமே காளியம்மனா, ஆதரிக்கும் தெய்வமுமே காளியம்மனா. அந்த குடும்பத்தாரெல்லாம் மற்றும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய கொடி குலத்தை சேர்ந்து கோட்டை பட்டணத்தில் அருள் பார்த்து வரும் ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ கற்பாம்பிகை உடனுரை ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக மண்டல பூஜையை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருவருக்கு சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவின் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் திருப்பணி செம்பல் திருமிகு பரணி இஏ கார்த்திகேயன் பிஏ ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடித்து கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சீரும் திருமாறி வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக அடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செய்ய வேந்தன் அன்பு அப்பா மேலப்பட்டு சேர்ந்து கே பி ஏ காளிமுத்து அவர்கள் இறங்க மலையிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதுகுமே உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோவில வாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மதுரையைச் சேர்ந்த எம் எஸ் கே கலைமகள் அவர்கள் இவரங்க மலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி லோட்டஸ் டிவி புகழ் இசை புயல் வெங்கடேஸ்வரன் அன்பு தம்பி பல நாடுகள் பல மாவட்டங்களில் ரசிகர் மன்றத்தில் உருவாக்கக்கூடிய அன்பு தம்பி நம் ஊர் அருகாமலை இரட்டையாளத்தைச் சேர்ந்து எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இறங்க மலைகளை நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆறுமணியை கலையரசு ஆறுமணியை சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் கோவில்பட்டியைச் சேர்ந்து டி ஏ அழகேசன் அவர்கள் இறங்க மலையிலே ஆறுமணிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். Thank you.
மாட்டியே. நல்ல வேலை நீங்க போட்டோ அடிக்கிறே, என் பொண்டாட்டி எனக்கு போட்டோ வைக்கிறேன் சொல்லியிருக்கா வீட்டில். போட்டோ செவத்துல ஒழுங்கா போயிட்டு நாடாது போனா கட்டி பிடிக்கிறோட வந்துரு. கட்டியை பிடிச்சிக்கிட்டு செட்டில் ஆனா நல்ல மரியாத விளக்கு மாட்டேன். பொண்டாட்டி சொன்னாங்க அருமையாக இசைத்து அன்பனார்கள். சிட்டு குருவி முத்தங்கொடுக்க சேந்திட கண்டேன். பாட்டு யார் வேணாலும் மைக்கில் பாடிடலாம். ஏன்னா இசைக்கு எனது அந்த வாசிப்புத்தேன். அருமையாக இசைத்த அன்புனார்கள் நெஞ்சார்ந்து நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் பண மாணவர்களை உருவாக்கக்கூடிய அன்பு மாமா ஆவடியார் கோயிலை சேர்ந்து பி மோகன்தாஸ் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா தோளக் தவுள் இசைப்பார்கள்.
நன்றி. தாய் குளங்கள் மூணு பேர் கைதட்டி இருக்காங்க. நல்லா கைதட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. என்ன கைதட்டினா பிரஷர் குறையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக தான் நெசமா தாங்க இருக்கிட்டு போகுது. நெசமா தாங்க என்ன கைதட்டினா ரத்தம் சீரா இருக்கு. ஏன்னா மனுஷன் படுத்தே என்னண்ணே ஒண்ணுமே நான் ஒன்றும் கதை எதுவும் ஒன்றும் பேசலைண்ணே. நாடாமே பேசுகிறேன் நாடா. இந்த பார்த்த பார்க்குறாந்தா பாருங்க. இல்லைன்னா படுங்க ராஜா. இந்த பேக்கரனுக்கு ஒன்று தாரேன் இருக்கு சாப்பிட்டு படுங்க. மற்றாலாம் பார்த்துக்கிட்டுக்கா உங்களுக்கு மட்டும் கேட்கு. இனிமே பேசாம மைக் செட் ஆஃப் பண்ணிட்டு ஊம நாடா நடத்துங்க. அருமையாக சித்த அன்புமாமா நன்றி. மற்றும் தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்புமாமா புதுவையை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் இவரங்கமலையிலே தாளம் செய்வார்கள். மலை அருமையாக சித்த இசை சக்கரவர்த்தியர்கள் நன்றி. மற்றும் சிறந்த முறையில் சீனமைத்திருக்கும் சீன் கம்பேனி ஸ்ரீ லிங்கவிலா சிங்கமேனி உரிமையாளர் இருப்பிடம் மீமிசல் அடியே ஆத்தி மாறி விடான்னு எழுதி. ஆமா தெரிஞ்சுக்கிறேன். மாடி மேல போய் ஏறி படுத்துக்க. அருமையான சீனமைத்திருக்கும் லிங்கவிலாஸ் சீன்கமேனி அன்புலங்களையும் சார்ந்து இந்த கம்பெனியில 50 ஆளு வேலை வைத்தாங்க. சரி இப்ப எத்தனை பேரு? கொரோனாவில் சம்பளம் கொடுக்கல எல்லாம் வித்து தின்னு விட்டாங்க. இப்ப சீன் ஓனரே வந்து சீன் கட்டியிருக்காரு. ஓ அதுதான் இப்ப பூஜா இருக்கு பாரு. அருமையான சீன அமைத்திருக்கு அன்புல நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு. அண்ணே நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொந்தரவு பண்ணாது. ஏனே நாடகம் இடையில் பேசுவாங்க பாடுவாங்க. ஆமாம் நான் இப்போ பேசிட்டு போயிருவேன். எனக்கு ஒன்றும் இல்லை அருமை. ஏன்னா இது கேட்டு கேட்டு எங்களுக்கு பழகி போச்சு. ஆமாம் அன்னைக்கெல்லாம் ஊரில் இப்படித்தான். காரைக்குடி பக்கத்தில் பள்ளத்தூர் கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன். சரி ஒரு அண்ணன் சொன்னார் தம்பி இப்போ அப்படிக்கா தம்பி நடித்த போதும் புலந்தும் போதும் உள்ள உங்க தம்பி அப்படின்னு போயிட்டு டான்ஸ் கார பிள்ளை வர சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை விரும்புறா போல அப்படின்னு உள்ள போட்டு அந்த பிள்ளை வர சொல்லி அந்த பிள்ளை மதுரை ஜில்ல சொல்லிட்டாரு. ஒரு ஜில்லா உள்ள நீ உள்ள போயிட்டு வள்ளியம்மா வர சொல்ல அப்படின்பா. வள்ளியம்மா எப்போ 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மா 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். சரி அது ஆதி வர சத்தியம் சொல்லுச்சு. ஒரு சத்தியும் இல்ல நீ உள்ள ஒட்டு நாரதரை வர சொல்லுன்னு சொன்னார். அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு நாரதர் நாராயணா நாராயணா நாராயண ஒரு ஆள் சொல்றாரு. அந்த ஆள் சொல்றாரு நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு நீ உள்ள ஒட்டு ராஜா பாட்டை வர சொல்ல அப்படின்னு ராஜா பாட்டு 1:30 சம்பவம் மகான் பாடி வந்துட்டாரு. சரி பாடி வந்தவன அவர் கூப்பிட்டு கேட்டேன் என்னன்னு வரையான எல்லாரையும் போச்சோறிய எல்லாரையும் வரைச்சு வரையா என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துருத்தூங்கன்னு அதனால வரைக்கணும் தம்பி. இது குடியார முதவி அவன் போட்ட போய்க்கு நாங்களாம் நாடாக்காரனை இழுச்சா போய் அப்புறம் நாடகம் எத்தனை மணிக்கு முடிச்சிக்க? 2 மணிக்கெல்லாம் நாடகம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் யாரை கேட்டா நாடகத்தை முடிச்சியா? யார் கேட்டது? முக்கியத்திற்க ஊருக்கார கேட்டாங்க. சரி யாரை கேட்டா நாடகம் முடிச்சு அவன்கிட்ட போய் பணம் வாங்கிக்கிறங்க அப்படின்னு. ஐயா ஒரு ஆளு வெள்ளஞ்சலமா உட்கார்ந்துருந்தாரு முன்னாடி உட்கார்ந்துருந்தாரு. உள்ள வாடா வெளியே வாடான்னு சொன்னா இவரே ஊர்ல முக்கியமான. நீங்களும் எதுவும் கண்டுக்காம இருந்தீங்க. நீங்களும் கம்பெனி இருக்கவங்க அப்ப இவரே முக்கியமான முக்கியஸ்தர் ஊருக்கு அப்படின்னு அவன் சொன்னாலும் அவன்கிட்ட போய் வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் போய் கோயில போய் 7-8 பாட்டு படிச்சு கெஞ்சி கதறி தெரியாம நடந்து வச்சியா விருந்தாடி வந்தேன் சொல்லியிருக்கேன் இந்த கதை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேரு காசை வாங்கிட்டு வந்தேன். இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இடையில யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் புலக்க அப்புறம் யாரு சொன்னா தான் கேப்பியா? நம்மளை கூட்டிட்டு வந்தவரு இன்னைக்கு யாரு கூட்டி வந்திருக்கா? ஐயா நம்ம மீச மாரிமுத்து கூட்டி வந்திருக்கா. சரி அவர் சொல்றதான் கேட்பேன். அதுவும் 5 மணி வரை தான் கேட்பேன். அதுக்கு மேல அதுக்கு அடுத்து அவர்கிட்ட கேட்பேன் ஊர்ல பணம் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. வாங்கிட்டு சொன்னா மாரிமுத்து உன்ன மாதிரி எத்தனை ஆளோ பாத்துருக்கேன் மாரிமுத்து வாங்கல சொன்னாரு வச்சுக்க ஐயா இந்த பண்ணிடுவோம் ஐயா அப்படின்னு சொல்லுவேன். அதனால் பொறுமையாக நரசிங்க என்பது சொல்லி எங்களது கலைப்பணியது மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிவரி அமைந்திருக்கும் ஒளிவரி அமைப்பு டீன் ஆடியோஸ் கோட்டைப்பட்டினம் போன ஒரு நல்ல டீன் தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு விழா குழுவினர் சார்பில் நம்ம புது வசந்தம் ஹோட்டலில் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு. சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அன்புலகங்கள் நெஞ்சு ஆர்ந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆட அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி புதுகையைச் சேர்ந்த எம்பி பிரகதீஸ்வரி அவர்கள் விரங்கமடைகளை டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் காத்துக் கொண்டிருக்கும் மறைந்த மாமேதை சிரிப்பு நடிகர் சக்தி ராஜா அவர்களுடைய சிசிய பிள்ளையுமாகிய எம்பி கார்த்திக் ராஜா பப்பன் காமிக் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடர. என என் குறுநாறு இந்த ஏரியாவில் சக்தி ராஜான்னா தெரியாத ஆளே இல்லை. அவர் போல நமக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்குற அளவுக்கு நமக்கும் கார்த்திக் ராஜான்னு எங்களுக்கு தெரிஞ்ச அளவு இதோ செய்கிறோம். மற்ற எங்களது நாடகத்தை காண வரைந்த அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தினை
துவங்கி வைக்க வருகின்றிருக்கின்ற அன்புவனார் பரணி கார்த்திகேயன் அன்பையா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எங்கள் கலைக்குழுக்கு வந்தவனா பொன்னாடி போட்டு எங்களை கௌரவப்படுத்திய அன்பு ஐயாவிற்கு, எங்களை முன்னாலேருந்து நாடகம் பார்க்கின்ற ஐயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி இழந்த வணக்கம். எப்பவும் வந்து செலவங்க வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க, நீங்கள் நம்ம நாடகத்தை பார்க்கணும்னே ஐயா உட்காந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் எப்போதுமே ரொம்ப நேரம் உட்காந்து நான் பார்ப்பேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் வர ரொம்ப நன்றி, நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குகின்றோம். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு கோட்டைப்பட்டினம் கிராமத்தார்கள் மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்க நாடக அமைப்பாளர் மாரிமுத்து சாய்குடி அன்பையா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். மாரிமுத்து அன்பையா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் முறையான நடித்து கொண்டு சிறிஞ்சிருப்பாக அமைத்து தருவார்கள். கொட்டை அன்னை இவர் தான் போட்டுக்காரு, லிங்க விசால விலாசத்தன் கொட்டை அமைப்பு அவர் தான், சீனு அவர் தான். ஒரு வகையில் சுக்குமல்லி காப்பி நீனே வச்சுக்கவே. ஏன் நம்ம அடுத்தால போய் 2 மணிக்கு 12 மணிக்கு போய் தேடிக்கிட்டு 3 டீ வாங்கிட்டு வாங்க, 8 டீ வாங்கிட்டு வாங்க சொல்லு. நீ எல்லாருக்குன்னே கொட்டாய்க்கு நெருப்பு வச்சிருவேன், கொட்டாயில் நெருப்பு வச்சு நம்ம கும்பிடுவேன். நான் வளர்த்தாய்யா அன்னைக்கு ஒரு கொட்டையை காட்ட சொன்னேன், அன்னை கொட்டாய் சூப்பராக போட்டிருக்கிய, ஒரு பேனுங்கன்னு வச்சு ஒரு ஏசிசி வச்சு என்ன தேவை அப்படின்னு. அந்தாலும் வேகமாக அந்த ஒன்றும் கவலைப்படாது, ஆ ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கேன்னு சொன்னார். சரி, எதுவும் ஏசிசி வீட்டில் வச்சுருப்பார் போல, ஃபேனுக்குன்னு ஏன்னா மொத்தமாக ஆப்ரேட் பண்ணி எல்லாம் வச்சுருப்பார் போல அப்படின்னு நினச்சேன். வந்தாரு 5 கிழுதை பிச்சு விட்டார், இருக்குதாண்டா ஏசி ஓசியில் காற்று வாங்கிடா அப்படின்னு. 5 கிழுதை வச்சோன்னா இன்னொருத்தர் நம்மளோட சேர்ந்தது 2 கிழுதை சேர்த்து பிச்சுட்டேன். ஏன் பிச்சுட்டு டான்ஸ்ட்டு கையை பிடிச்சிட்டேன், நல்ல வேலை கையை பையை பிடிச்சிட்டேன். எது அதை கையை பையை பிடிச்சிட்டேன், வேற எதுவும் பிடிக்காமே தப்பிச்சிட்டேன். சொல்லிக்கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே துவங்கன்னு நன்றி ஐயா மாரிமுத்து ஐயாட கொடுங்க. எந்த நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் இது மாதிரி நடிகரை தேர்வு செஞ்சு பொறுக்கி பொறுக்கி, யாரு இல்லைங்க, தேர்வு செஞ்சு பொறுக்கி பொறுக்கி ஏற்பாடு செஞ்சு நாடகத்தை அமைத்து கொடுப்பார் நாடக அமைப்பாளர் அன்பு ஐயா மாரிமுத்து சாய்குடி. ஆள் அடையாளம் தெரியலைனா ஆள் வெள்ளஞ்செல்லியமாக இருப்பார், மீசையும் வெள்ளையாக இருக்கும், பார்த்துக்கிறோங்க. ஆள் இங்கே வந்தால் பார்க்கலாம். இப்படி சொல்லிக்கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே தொடங்க. என்ன செய்ய போறோமோ, எட்டு வருடமாக தந்தானா வந்து நின்னா வாரே நன்னாலா தஞ்சை அந்தோணி சுந்தமா பாட்டெழுதி பாடி வச்சாரு. ஒரு பாட்டெழுத பின்னால் மறைகிற பக்கம் அதன் பார்வே ஏனோ பார்த்து இருந்த போது மணி நித்த ஒரு பாட்டெழுத
கணவா கட்டியான திரண்டி தலையடைய கொண்டு தெய்வா கண்ணுரங்கு நேரம் பிள்ளை போல உண்மையில் அன்பால் தானேனோ வாழே நீ தருவேன் சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மடிகை தேடுகின்ற பிள்ளை போல உண்மை பாலே மற்றும் வருகின்றிருக்கின்ற எனது அன்புப்பா எங்களுக்கெல்லாம் ஆசானாய் விளங்கக்கூடிய இரட்டையாளத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற சிரிப்பு நடிகர் முருகேசன் அன்புப்பா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இங்கு வருகின்றிருக்கிற அன்பு தம்பி பலரும் கலைஞன் ஜிஎஸ் வீரமணிகண்டன் சிரிப்பு நடிகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்ற நன்றி அண்டி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் இசை புயல் வெங்கடேஸ்வரன் யூடியூப் சேனல் நாளை பொறுத்து காலையில நம்ம ஊர் நாடாக பார்க்காத ஆளுகள்லாம் இசை புயல் வெங்கடேஸ்வரன் யூடியூப்ல போட்டியனா நாளைக்கு கேட்ட கூடாது எல்லாம் தயார் பண்ணி இந்த கேமரா எடுத்தாலும் எடிட்டிங் பண்ணி போடுவாங்க. நாளை பொறுத்து காலையில போட்டப்பட்ட நாடகத்தை போட்டுவார். நாடகம் பார்க்காத ஆளுகள்லாம் யூடியூப்ல இசை புயல் வெங்கடேஸ்வரன் யூடியூப்ல போட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஒரு அமுக்கு கிளிக்கணும் அமுக்கு என்பதை சொல்லிக்கொண்டு எங்களை கலைப்பணியை இதுவே தொடங்குகின்ற என்ன விளம்பரத்துக்கு வந்திருக்கியா? நன்றி நன்றி பிக்கப் பண்ணணும் அப்படித்தானே. நன்றி நன்றி பப்புன் கதையே அப்படித்தான். எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது சொன்னா தானே தெரியும். நிறைய ஆளு தொழில் தெரிஞ்சவன் விளம்பரம் காமிச்சுக்கிற மாட்டேன். நல்லா கவனிங்க ஆளு எல்லார்ட்டையும் எல்லா வேலையும் இருக்கு, அந்த ஆளு விளம்பரம் இருக்காது. சரி ஆளு அரை தொழில கத்துருப்பேன், பார்த்தா நோட்டீஸ் அடிச்சு சிறந்த முறையில் கிழித்து தரப்படும் ஆப்ரேட் பண்ண தெரியும். அது ரொட்டு நிறைய ஆள் விளம்பரம் பண்ற ஆள் இருக்குல்ல, அதுல நம்மளும் லேச விளம்பரத்தை பண்ணிக்கிறாங்க. நன்றி அண்ணியா, வணக்கம், போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளையோட வரணும் இல்லைன்னா அந்த அண்ணன் சொல்லி மறுபடிக்கு போட்டு அறுத்து கும்பிக்காத உள்ள ஓடா அண்ணன். நன்றி வணக்கம், போயிட்டு வரேன்.